வணக்கம் தோழா, இது வோல்டேஜ் டெக் தமிழ் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் பற்றிய கற்றல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் பார்க்க போகிறோம். ரெக்டிஃபையர்னா கன்வெர்ட் ஏசி டு டிசி. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஏசிக்கும் டிசிக்கும் டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் மேலே ப்ளஸ்ஸும் கீழே நெகட்டிவும் இருக்குது. ஸோ பாருங்கள், ப்ளஸ்லேருந்து கரண்ட்டு வந்து நெகட்டிவில், மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகுது கரண்ட். ஓகே, ஸோ செகண்ட் ஆஃப் சைக்கிள் கீழே பாசிட்டிவ் மேலே நெகட்டிவ் இருக்கும். ஸோ கரண்ட் வந்து கீழேருந்து மேலே ஃப்ளோ. அதே மாதிரி ஒரு செகண்டில் 50 டைம்ஸ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக கரண்ட் மேலேயும் கீழேயும் கீழே மேலேயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஏசி. ஓகே, டிசியில் வந்து பாருங்கள், மேலே பாசிட்டிவும் கீழே நெகட்டிவும் இருக்குது. ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகுது பாருங்கள், ப்ளஸ்லேருந்து டுவர்ட்ஸ் மைனஸ் போகுது. ஓகே, கண்டினியூவாக அதே மாதிரி மேலேருந்து கீழே தான் ஆகும். இது ஆல்டர்னேட்டிங் சேஞ்ச் ஆகாது, அதனால் இது டிசின்னு சொல்கிறேன். கரண்ட் ஒரே டைரெக்ஷன் தான் ஃப்ளோ ஆகும் கரண்ட். ஓகே, இந்த பிரிட்ஜ் டிஷ் வந்து 4 டயோடு இருக்குது பாருங்கள். 4 டயோடு யூஸ் பண்ணுறோம், 4 டயோடு. அதுக்கு முன்னாடி நான் டயோடோட ஃபங்க்ஷன் பற்றி சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து டயோட், டயோட சிம்பிள். ஓகே, இந்த சைடு வந்து ஆனோடு, இந்த பக்கம் வந்து கேத்தோடு. இந்த டயோடு வந்து ஒரு சைட்லேருந்து தான் கரண்ட் ஃப்ளோ கண்டக்ட் பண்ணும், இன்னொரு சைடு கரண்ட் பண்ணாது. ஆனோட்லேருந்து கேத்தோடு போனால் அது வந்து ஃபார்வர்டு பயஸ் நம்ம சொல்லுவோம். ரைட்டா, கேத்தோட்லேருந்து ஆனோடுக்காக கரண்ட் ஃப்ளோ வந்து பிளாக் பண்ணும், கரண்ட் ஃப்ளோ ஆகாது, கண்டக்ட் ஆகாது, அது வந்து ரிவர்ஸ் பயஸ் சொல்லுவோம். சரிங்களா, அதாவது ஃபார்வர்டு பயஸ் வந்து க்ளோஸ் சுவிட்சு, ரிவர்ஸ் பயஸ் வந்து ஓப்பன் சுவிட்சுன்னு வச்சுப்போம். இங்கே பாருங்கள், ஏசியோட வேவ் ஃபார்ம் டிசி வேஃபம் காட்டுறேன். இதில் வந்து ஏசி வேஃபம் ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக ரைஸ் ஆகுது, அதேமாரி டிசிலேயும் வந்து உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்குது. சரிங்களா, ஏசியில் வந்து கிராஜுவல் ரைஸ் ஆகிட்டுருக்கு ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள், டிசிலையும் கிடைக்குது. அதேமாதிரி செகண்ட் ஆஃப் சைக்கிள் வந்து இது நெகட்டிவ் சைடில் போயிடுது ஏசி, ஆனால் டிசியில் அவுட்புட்டு உங்களுக்கு மேலேயே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் மேலே ஃபஸ்ட் சைக்கிளே இருக்குது. ரைட்டா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஏசிலேருந்து டிசி வந்து கன்வெர்ட் பண்ணும். அது எப்படி கன்வெர்ட் தான் பார்ப்போம். இங்கே டயோடில் D1, D2, D3, and D4 அப்படி நேம் பண்ணியாச்சு இதுக்கு, டயோடுக்கும். இந்த டயோடு இடத்துல வந்து நான் 4 சுவிட்சை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், அப்போ ஈஸியாக புரியும் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் வந்து மேலே வந்து பாசிட்டிவ், கீழே வந்து நெகட்டிவ். இந்த கண்டிஷனில் உங்களுக்கு D1, D3 ரெண்டு சுவிட்ச் வந்து க்ளோஸ்டு, அதாவது டயோடு வந்து ஃபார்வர்டு பயஸ், D2, D4 வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பயஸ். ரைட்டா, அது ஓப்பனில், சுவிட்ச் வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி வச்சுப்போம். இப்போ வந்து கரண்ட் ஃபுல்லாக பாசிட்டிவ்லேருந்து D1 லோடு அண்ட் D3 வழியாக நைட்லி வந்து சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா, இப்போ வந்து லோடில் கரண்ட் ஃபுல்லாக வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு போயிருக்கு. சரிங்களா, இந்த ஏரோ காட்டுற பாருங்கள், ரைட்லேருந்து லெஃப்ட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கு. சரியா, அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் வேஃபார்ம், செகண்ட் ஆஃப் டிசி வேஃபார்ம் காட்டியிருக்கேன். ரெண்டாவது செகண்ட் ஆஃப் சைக்கிளில் வந்து உங்களுக்கு கீழே பாசிட்டிவ் மேலே நெகட்டிவ். இந்த கண்டிஷனில் வந்து D4 டி டூ வந்து க்ளோஸ்டு சுவிட்ச், அது D1 டி3 வந்து ஓப்பன் சுவிட்ச். ரைட்டா, ஸோ இந்த கண்டிஷன் வந்து ப்ளஸ்லேருந்து உங்களுக்கு D2 வழியாக உங்களுக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும். ஸோ ப்ளஸ்லேருந்து D2 உங்களுக்கு க்ளோஸ் சுவிச், ஸோ D2 வழியாக லோடுலேருந்து உங்களுக்கு D4 டயோடு வழியாக நைட்டில் போய் க்ளோஸ் ஆகிடும் சர்க்யூட். சரியா, ஸோ இந்த கண்டிஷன் வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வந்து கீழே வேவ் ஃபார்ம், ஆனால் டிசியில் வந்து உங்களுக்கு மேலே வருதுப்பா. ஸோ சேம் டைரெக்ஷன், இதுலேயும் வந்து உங்களுக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்ல தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதே மாதிரி 50 டைம்ஸ் பர் செகண்ட் உங்களுக்கு பாசிட்டிவ் பண்ணி சேஞ்ச் ஆகிட்டாங்க சேசியில், ஆனால் நைட்டில் வந்து சேம் டைரெக்ஷன், ஒரே டைரெக்ஷனில் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும், ரைட்லேருந்து லெஃப்ட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிசி வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்கும். ஆனால் அதோட அவுட்புட் வந்து ஃபல் செட்டிங் டிசியாக இருக்கும், பியூர் டிசி கிடையாது. இந்த மாதிரி பியூர் டிசியோட வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த பியூர் டிசி அவங்க அவுட்புட் எடுக்கிறதுக்காக நம்ம லோடுக்கு பேரலல் ஒரு கெப்பாசிட்டி போடுறோம். அந்த ரைட்டா, இது பியூர் டிசி. அந்த கெப்பாசிட்டர் பேர் வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டர். இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் பல்சரின் டிசியை வந்து ஃபில்டர் பண்ணி எப்படி பியூர் டிசியை கொடுக்குன்றதுன்னா நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ பெருசாக என்ன நிறைய பேர் பார்க்க மாட்டோம், ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபில்டர் சர்க்கியூட் எப்படி ஒர்க்கிங் ப்ரின்சிபல் எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தேங்க்யூ. ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதுடன் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.